இன்றைக்கி என் முடி என்ன ஸ்மெல் அடிக்க போதோ தெரியலை. சாம்பிராணியை போட்டு கவர் பண்ண வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 30 days எக்கு ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து 12வது நாளில் நம்ம 5வது ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோட, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஹேரோட திக்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஹேர் பேக் சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு ஹேர் பேக் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட திக்னஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். நல்ல அடர்த்தியான ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்றவங்க இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். சேலஞ்சாக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமான்னு கேட்டால், ஒரு 3 மாதத்துக்கு இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நம்மளோட எக்கு ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரோட திக்னஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறதோட ஹேர் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா, எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதோட நம்ம எக்கு கூட சேர்த்து யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்தாகவே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து இந்த 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ஹேர் பேக் வந்து 1 மாதத்தில் 2 தான் யூஸ் பண்ண சொன்னீங்க, இப்போ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்களே, நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சேலஞ்சில் வந்து நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டது எக்கு தான். எக்கு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதோட ஸ்பிளிட்டன்ஸி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து வந்து ஹேர் பேக் மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து எக்கை நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஹேர் ஃபாலும் ஆகாது, ஹேர் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராது, பிரேக்கேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல ஹேர் க்ரோத் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது பனானா. வாழைப்பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸ், பிரேக்கேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து நல்லா திக்காக ப்ரொமோட் பண்ணும். நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், நல்லா வளரும், ஆனால் வந்து முடி உடஞ்சு உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹேர்லாஸ் ஆகிட்டே இருக்கும். பின்னும்போது கூட வந்து பின்னல் கூட ரொம்ப ஒல்லியாக தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டாயமாக இந்த பனானா ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹேரில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் தன்மையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வளர வைக்கும். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், செவ்வாழை பழம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி போடுவோம்ல, அந்த வாழைக்காய் இருக்கலாம், அதோட பழத்தை தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டது தேங்காய் பால். தேங்காய் பாலில் வந்து நம்ம ஹேருக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து முடி வந்து மேலே நல்லா திக்காக இருக்கும், கீழே போக போக வந்து அப்படியே ஒல்லியாகிட்டே போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் ஹேர் மாஸ்கில் வந்து தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப மேலேருந்து கீழே வரைக்கும் ஹேரை வந்து ஒரே வந்து திக்னஸாக வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் நிறைய சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹேருக்கு வந்து ஒரு நல்ல சில்கினஸ் பவுன்சி வந்து கொடுக்கும். ஸோ வந்து தேங்காய் பால் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் 3-4 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் பழம் ஊற்றி நல்லா வந்து இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்தாலே போதும். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நான் ஆலிவ் ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து முழு முட்டையை வந்து எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து, அக்கா நீங்கள் மட்டும் எல்லாம் சேர்க்க மாட்டீங்க, எங்களை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து எல்லோ கலர் வந்து ஓவராக ஸ்மெல் அடிக்கும். ஹேர் வாஷ் பண்ணும்போது பாத்ரூம் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம தானே உட்காந்து அலசணும் பாத்ரூமை, அதனால் வந்து ஒயிட்டை மட்டும்தான் சேர்த்துட்டே இருப்பேன். சரி, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் வந்து ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல் எக்கு சேர்க்குறதா இருந்தால் 1 முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குன்னு பாருங்கள், பேஸ்ட் மாதிரி. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையிலேருந்து நம்ம இழுக்கும் போது முடி வந்து அப்படி பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணணும்.
ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேரில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி வந்து நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஹேர் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஆகாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புலேயே வந்து என்ன கெமிக்கல் இருக்குது, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதையே வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயப்படவே தேவையே இல்லை. இப்போ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணியே ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போ இந்த பேக் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது ஒரு தடவை சீப்பு போட்ட உடனே வந்து அது அப்படியே செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப வந்து அடர்த்தியாக வேறு தெரியுது முடி பார்க்குறதுக்கு. ஸோ வந்து அடர்த்தி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறப்ப அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஃபங்க்ஷன் போகிறப்பலாம் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து பவுன்சியாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நம்மளோட சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.